இன்றைக்கி நம்ம சித்தர்கள் வழிபட்ட அறப்பளீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். இந்த அறப்பளீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொல்லிமலை ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு முன்னாடி தான் இருக்குது. காலங்கிநாத சித்தரும் கோரக்கர் சித்தரும் தவம் செஞ்ச குகை இந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் காட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் இப்போ அங்கே போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க. சித்தர்கள் பலரும் இங்கே வந்து சிவபெருமானை வழிபாடு செஞ்சுருக்காங்க. இங்கே இருக்கிற அறப்பளீஸ்வரரை, இந்த கோயில் எங்கே இருக்குது, இந்த கோயிலுக்கு எப்படி போகணும், இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற புராண கதை என்ன, இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்ன, இந்த கோயிலை யார் கட்டினது, இங்கே யார் யார் வழிபட்டிருக்கா அப்படிங்கிற எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்க இந்த பதிவை முழுவதும் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, கொல்லிமலையில் இருக்கிற அறப்பளீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையில் இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா, கூகுள் மேப்பில் அறப்பளீஸ்வரர் டெம்பிள்னு போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களை கூட்டிகிட்டு வந்துடும். பஸ்ஸில் வரணும்னு நினச்சிங்கன்னா, நாமக்கல் மாவட்டத்திலேருந்து 1 ஹவருக்கு ஒரு பஸ் இருக்குங்க. நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கின உடனேயே கோயிலுக்கு முன்னாடியே ஆகாய கங்கை ஃபால்ஸுக்கு போகிறதுக்கான இடம் இருக்குது. மொத்தம் 1100 படிக்கட்டுகள் இறங்கி தான் நம்ம ஃபால்ஸுக்கு போகணும். அந்த ஃபால்ஸை பற்றிய முழு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தானே, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இங்கே கோயிலுக்கு முன்னாடியே நிறைய கடைகள் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு கோயிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள் எது வேணும்னாலும் இங்கேயே வாங்கிக்கலாம். இந்த கோயிலுடைய வெளி காம்பவுண்டு செவுத்து மேலே 18 சித்தர்களுடைய சிலைகளும் வச்சுருக்காங்கங்க. அதுவும் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. கோயிலை சுற்றி 18 சித்தர்களோட பேரோட அவங்க சிலையும் எழுப்பியிருக்காங்கங்க. இந்த கோயிலில் சிவபெருமான் காலையில் 7 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் 2:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பக்தர்களுக்கு தரிசனம் தராருங்க. விசேஷ நாட்களில் காலையில் 6 மணிலேருந்து 10:00 வரைக்குமே சிவபெருமான் பக்தர்களுக்கு தரிசனம் தராரு. சோழ பேரரசர் ஒருவரான ராஜராஜ சோழன் அவர்களோட பெரிய பாட்டி மாதவி அப்படிங்கிறவங்க இங்கே வந்து சிவபெருமானை வழிபாடு செஞ்சுருக்காங்கன்னும், இந்த கோயிலுக்கு பல அணிகலன்களை கொடுத்துருக்காருங்கன்னும் நம்பப்படுதுங்க. அறப்பளீஸ்வரர் கோயில் 1300 ஆண்டு பழமையானதுங்க. அஸ்வி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பரிகார ஸ்தலமாக இந்த கோயில் விளங்குது. இங்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் 18 ஃபங்க்ஷன் ரொம்பவும் சிறப்பாக கொண்டாடி இருக்காங்கங்க. அதனால தான் இங்கே பக்தர்களுக்கு வரிசையெல்லாம் போட்டிருக்காங்க. மற்ற நாளில் நீங்கள் வந்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் இருக்காது. அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் இங்கே கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வீக்கெண்டில் அதிகமாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக வந்து சாமி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒர்க்கிங் டேல வாங்க. இந்த கோயில் சிவபெருமானுடைய பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் தான் இங்கே பாடியிருக்காங்க. இங்கே இருக்கிற அறப்பளீஸ்வரரை கொல்லி குளிர் அறப்பள்ளி அப்படிங்கிற பாட்டில் இவங்க பாடியிருக்காங்கங்க. இங்கே சிவபெருமான் அறப்பளீஸ்வரராகவும் தாயார் அறம் வளர்த்த நாயகியாகவும் பக்தர்களுக்கு தரிசனம் தராங்கங்க. இங்கே தலமரமாக மகாவில்வம் இருக்குது, தீர்த்தமாக பஞ்சநதியும் இருக்குது. இந்த கோயிலில் இருக்கிற அறப்பளீஸ்வரரையும் அறம் வளர்த்த நாயகியும் நம்ம வழிபட்டோம்னா நமக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. இந்த கோயிலில் விநாயகர் இருக்கார், காசி விஸ்வநாதராகவும் சிவபெருமான் இருக்கார், காசி விசாலாட்சியாகவும் அம்மன் இருக்காங்க. இப்போ நீங்கள் காசி விஸ்வநாதரை தாங்க பார்த்துட்ருக்கீங்க. இவங்களுக்கு பக்கத்திலேயே அம்பாள் காசி விசாலாட்சியாகவும் பக்தர்களுக்கு தரிசனம் தராங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க கோயில் கருவறையுடைய பின்புறம். இங்கே மகாவிஷ்ணு இருக்கார். இப்போ கோயிலோட கோபுரத்தை காட்டுறேன் பாருங்களேன், மேலே எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்கன்னு. கருவறைக்கு பின்னாடி இங்கே தனித்தனியாக மகாலட்சுமிக்கும் சன்னதி இருக்குங்க. சரஸ்வதி தேவி வீணையோடையும் இங்கே சன்னதி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க மகாலட்சுமி சன்னதி. மகாலட்சுமி தேவிக்கு பக்கத்திலேயே இங்கே சரஸ்வதியோட சன்னதியும் இருக்குங்க. இங்கே இருக்கிற சிவபெருமானையும் தாயாரையும் வழிபட்டால் விரைவில் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை வரம் வேண்டுங்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும்னு நம்பப்படுதுங்க. சரஸ்வதி தேவிக்கு பக்கத்திலேயே ஜேஷ்டா தேவியோட சன்னதி இங்கே இருக்குங்க. கோயில் கருவறையுடைய வலதுபுறமில் பிரம்மா இருக்காருங்க. அவங்களுக்கு பக்கத்திலேயே தனிச்சன்னதியில் துர்க்கை பக்தர்களுக்கு தரிசனம் தராங்கங்க. இப்போ நீங்கள் பார்க்குற கோபுரம் தான் அறம் வளர்த்த நாயகி தாயாருடைய கோபுரம். இந்த கோபுரத்துக்கு கீழே இருக்கிற கட்டிடக்கலை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், சின்ன சின்ன சிற்பங்கள் நிறையா செதுக்கியிருப்பாங்க இந்த இடத்துல. காலபைரவர் தனி சன்னதியில் இங்கே தரிசனம் தராருங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த கல், இந்த கல் மேலே உங்கள் வலது கையை மேலேயும் அதுக்கு மேலே உங்கள் இடது கையும் வச்சிங்கன்னா, இந்த கல் நீங்கள் மனசில் ஒன்று நினச்சிங்கன்னா சுத்துன்னு சொல்கிறாங்கங்க. அப்படி சுத்துனுச்சுன்னா நீங்கள் நினச்சது நடக்கும்னு நம்பப்படுதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க தாயார் இருக்கிற கருவறை. அந்த கருவறை மேலெல்லாம் பாருங்களேன், சிங்கம் இதெல்லாம் வச்சு யாழி வச்சுலாம் எவ்வளோ சூப்பராக நேர்த்தியாக கட்டியிருக்காங்கன்னு. இந்த கோயில் சோழர்கள் காலத்தில் தான் கட்டியிருக்காங்கன்னு நம்பப்படுதுங்க. இங்கே நிறைய சோழர்களோட கல்வெட்டு தான் கிடச்சிருக்குங்க. சித்தர்கள் இப்பையும் இந்த கோயிலில் வந்து இங்கே இருக்கிற சிவபெருமானை வழிபாடு செய்கிறதா நம்பப்படுதுங்க.
நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏற்கனவே வந்திருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.